ஃபாஸ்ட் மெசஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்திரிக்கையாளர் சோமு. இப்போது தமிழகத்தில் பெரிய சர்ச்சையாக உருவாகி தொடர்ந்து கொண்டிருப்பது மனுஸ்மிருதி பற்றிய விவகாரம். ஒருபுறம் அதற்கான ஒரு எதிர்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மூலமாக எழுந்த எதிர்ப்பு, பல வருடங்கள் கழித்து அவர் மூலமாக எழுந்த ஒரு எதிர்ப்பு. இன்னொரு பக்கம் பாஜக தரப்பினர், இந்துத்துவ தரப்பினர் அதுபோன்ற ஒரு மனுஸ்மிருதி என்பதே இல்லை, இது பிற்காலத்தில் பொய்யாக ஆங்கிலேயர்கள் உருவாக்கினார்கள் என்பதில் ஆரம்பித்து மனுஸ்மிருதியில் சொன்னதன் அர்த்தம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. மனுஸ்மிருதி வந்து என்பதே வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி என்றெல்லாம் என்கிற அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் மனுஸ்மிருதி என்பது இருந்திருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன, அது மனிதத்தன்மைக்கு எதிராக இருக்கின்றது, குறிப்பாக பெண்களுக்கும் பிராமணர்கள் தவிர பிற சாதியைச் சேர்ந்தவர்களுக்கும் எதிரான மனிதத்தன்மையற்ற ஒரு விஷயமாக அது இருந்திருக்குது என்பது பலவித ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இப்போ அதை விட்டுருவோம். இதுக்கு அடுத்தது வந்து ஒரு விஷயம் வரணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கு. இதுக்கு உள்ளார சில அரசியல் காரணங்கள் இருக்கிறதாக சில விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு, நம்ம அது போக வேண்டாம். இந்த விஷயத்தை பார்ப்போம். இந்த ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு போராட்டத்தில் இவர் மீது வழக்கு பதியப்பட்டதற்கு அவருக்கு சார்ந்திருந்த கூட்டணி கட்சிகளில் உள்ள கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த கட்சிகளும் திமுக, மதிமுக, இடதுசாரி கட்சிகள் இவையெல்லாம் ஒரு சமூக நீதிக்காக போராடக்கூடிய கட்சிகளாக அந்த மாதிரியான ஒரு கொள்கைகள் உள்ளவையாக சொல்லப்படுகின்றன, சொல்கிறார்கள். அப்படிங்கிறப்ப அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டத்தில் இவங்க தீவிரமாக இறங்கி களத்தில் இறங்கி கூட நின்றுருக்கணும், இணைந்து செயல்பட்டுருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை மட்டும் இல்லை பல பேருடைய ஒரு ஆதங்கமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இவங்களுடைய ஒரு பயம், அதாவது விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய ஒரு பயம் என்னென்னா இந்துக்கள் ஓட்டு பெயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். இப்போ சமீபத்தில் கருப்பர் கூடம் என்கிற ஒரு ஒரு யூடியூப் வீடியோவில் கந்தசஷ்டி கவசத்தை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையை கிளம்பி, அப்போ திமுக தரப்பில் எங்களுடைய கட்சியில் 90% பேர் இந்துக்கள் தான், நாங்கள் இந்துக்கள் எதிரானவங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தது, ஒரு விஷயங்கள் நடந்தது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, குறிப்பாக இந்த இதை எடுத்துக்கோ, மனு தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாவது அவசியம் இதில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இதனால் நிச்சயமாக அவங்களுக்கு இந்துக்களுடைய ஓட்டு குறையாது. இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பிராமணர்களை தவிர இருக்கக்கூடிய ஆக பெரும்பாலான இந்துக்கள் இதை ஒரு பிராமணர்களுக்கான ஒரு விஷயம் அப்படின் தான் பார்க்குறாங்களே தவிர ஒட்டுமொத்த இந்துக்களுக்காகன்னு பார்க்கல. பாஜகவும் சில இந்துத்துவ சிறு அமைப்புகளும் அதனுடைய தலைவர்களுடைய அறிக்கைகளை தான் அப்படி இருக்கே தவிர வெகுஜன மக்கள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லை. இது பிராமணர்களுக்கான ஒரு விஷயம், நமக்கானது அல்ல அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இந்த சமூக வலைதளத்தில் சில பேர் எழுதுறது, அடுத்தது இந்த அரசியல் தலைவர்கள் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி சிறு சிறு அமைப்புகளுடைய தலைவர்கள் பேசுகிறது வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது வந்து மாய பிம்பம். இதுக்கான உதாரணம் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு தீபாவளி நேரம் சங்கராச்சாரியார் இந்து மக்களின் ஒட்டுமொத்த இந்து மக்களின் தலைவர் என்று பிராமணர்களால் முன்னிறுத்தப்பட்ட காஞ்சிபுரம் ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் ஒரு இந்துக்களுக்கு அவமானம் என்று சுப்பிரமணிய சுவாமி அவர் முதற்கொண்டு அந்த மாதிரியான ஆட்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அது தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் எங்கேயுமே ஏற்படுத்தலை மக்கள்கிட்ட, ஏன்னா அதை அவங்க இந்துக்களுக்கான ஒரு விஷயமாக பார்க்கல, முழுக்க முழுக்க இது பிராமணர்களுக்கான ஒரு விஷயந்தான். அது பிராமணர்களாக தான் அவங்கள பார்த்தாங்க. இப்போ கோயில்களில் பிராமணர்கள் தான் கருவறைக்குள்ளே இருக்கிறாங்க, மற்றவங்க வெளியில் இருக்கிறாங்க. இந்த சட்டம்லாம் வந்ததுக்கு அப்புறமும் அப்படி தான் இருக்குது நிலைமை. அந்த ஒரு மனத்தாக்கம் இதர இந்துக்களுக்கு இருக்கிறது. என்ன தான் கோயிலுக்கு போய் பக்தி இருக்குது அப்படின்னா கூட சில விஷயங்களை அவங்கள பிரித்து தான் பார்க்குறாங்க பிராமணர்களில். அதனால தான் இந்த ஆன்மீக எண்ணம் பக்தி எண்ணம் உள்ள இந்துக்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெரியாருடைய படமும் இருக்கும், பெரியார் மேலேயும் மரியாதை வச்சுருக்கிறாங்க, இந்த ஒரு பக்கம் சாமியும் கும்பிட்டுக்கிறாங்க. இதுவரையான ஒரு மனநிலை இந்த இதர இந்து மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்து மக்களுக்கு பிராமணர்கள் என்பது அந்நியமான ஒரு விஷயந்தான். இதுதான் யதார்த்தம். இப்போ அந்த சங்கராச்சாரியர்களாக எப்படி யாரும் இங்கே குரல் கொடுக்கலையோ அதில் இன்னொன்று நடந்தது, அதாவது
नोराट प्रण अराटना शंकराचार्य कई पड़ा तवर अब मतबड़ी वे यार वरल अदर विषय अद पल वर्ड इमीपति अदान उदाहरण अंकराचार्यपे तेवर अब बिंपड़प इंद मुन अवर रामगोपाल मांदार अंदर ताक ताकत समूह वाले सीरी वेलियम सीरी अद ना अल ना इंदर एस पी बालसुब्रमण्यम अगलूर मुकमे कणीर अंजल तत्ली अंदर मनसल पल पे तेजर इतते सोहते इन ताँल अनु एसपिपी मेल अव अन रामगोपाल एसपि बालसुब्रमण्यन इवे पार्पन आना अक्त प्रिची पाक करेक्टा इतनी हिंद मे पर कड़ निकेक पार्पन वि बिंबम अंत बिंबते और अडया सुमिया और इवर एव्व दूर नेक अभी इतमी और मनुस्मृति अभी विषयते विद तर तिरमावन नम्बर अटत ना नमीपड़ान सब अरिका नम्बर वो हिंद मे ओट कड़ो अभी निश्चय इला निश्चय इनमेल कक्ष इतना अभी कूटी वाक रिश्यम इतना कक्ष ना सुल समूह नीति अकर कक्षा वरण इमें कई ना सुनपोल कंडीत अरिक इन तीव्र तिरमावन एंक तीव्रो अंदर तीव्रोड़ वरण कक्षा तुण निको इण्डू अभी पारवयद भयपड़ी हिंदुत्व ओट अभी भयपड़ी मकल तेवरकोलें अभी पारवे उन्न इन विषय वो तिरमावन अबारीकूर पगतरीवाद इंमारियान और आटल पोरा इवें पड़कूर और विषय ये विमर्शन अब तौर हिंद मत मटमें अब विमर्शन आना अब उड़पाड़े ऐसे हिंद मतलब अंद मतक और विषयते और तवे इलिवे सुटी का वो तव नम्बर इंक्रेव अंद मतलब अंद मत कुछ सुटी काटल अभी कई तिरमावन इंद मत मन नीतिल ने तुम न इस्लामीय मतते सर्द कक्षपाल तन कक्षो सह तोले कक्षलामी कक्षो इवर इन मत अलुक ना ये ना पड़े अदारे उ मतते पतना विमर्शन इलीवा अब नहीं विमर्शन पड़ूंग विषय वे वांग अब आना तिरमावन सर मारे पगतरीवाद अभी सर इना और पक मत विषय एना वो तव सरी इन पक मद मत सड़क कल मतते उयरतीस मान विषय और सरासरी हिंद मकुके मनस वो अब इवर वो एल पेसा पर्व सर अद पर्व हिंद मत वो तिट इन विमर्शिक्रा न्याय सरी आना मत मतते पुग्रा अतो तवर अवर वो पगतरीवादिया पेसरा अंद मतते सारा पेसरा अभी एण मुगनूल सीरी ट्विटर सीरी सल पद नहीं पाकल हिंद मत इन क्या इवं वो इन मतते आदरी पैसी हिंद मतम ना वो हिंद मत के आदर वह अब मारे पद पल पड़ा पातरपी अदकड़े करते नान आना अभी सीधि तूंत अलव का विषयते पगतरीवाद तक इवर हिंद मत धारा विमर्शिक सीर तरत
இன்னொருபனா இந்து மத நம்பிக்கை உள்ளவர்களை விட நம்பிக்கை இல்லாத பெரியாரன் மூலமா தான் இந்து மதத்தில் பல சீர்திருத்தமே வந்தது கோவில் நுழைவில இருந்து அதனால தவறே கிடையாது அது அடிப்படையான ஒரு விஷயம் மனித நேயமான ஒரு விஷயம் அத நான் முழுமுழுதோட ஏற்கறேன் அதே நாளைங்க இன்னொரு மதத்தை பாராட்டிக்கிட்டு அந்த மத நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அந்த மத சின்னங்களை அணிஞ்சிக்கிட்டு அப்புறம் இங்க வந்து இப்படி பேசும்போது உங்களை ஒரு சார்பா தான் பார்ப்பாங்க நீங்க சொல்ற கருத்து நிச்சயமாக ஏற்கப்படாது இல்ல ரெண்டு தவறு இருக்கு தவறான விஷயங்கள் ஏற்படும் ஒன்று இந்து பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலேயும் பிற மதத்தின் மேலேயும் ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னொன்று இந்த பிற மதங்கள் இருக்கு பாருங்கள் அதுவும் இந்து மதம் மாதிரி முட்டாள்தனமான மதம் தான் ஆனால் அவங்க தன்னோட மதத்தை அறிவாளித்தனமான ஒரு மதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தீவிர மதப்பட்டுருக்கு அவங்க போகிறாங்க இப்போ ரெண்டு சைடுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுது இதை மாற்றுங்கள் இதை சொல்கிறதுனாலே வந்து என்ன நினச்சிருவாங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் இப்போ சில வலதுசாரி சிந்தனையாளர்லாம் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து பேசுவாங்க அடுத்தவங்களை வந்து இது ஒரு கருத்தையே பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல இதே மாதிரி தான் வலதுசாரியில் எதிர்க்கக்கூடிய பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லக்கூடிய ஆட்களும் பல பேர் இருக்கிறாங்க கண்ணை மூடிட்டு அப்படியே போகணும் அப்படின்னு அந்த மாதிரி இது இல்லாமல் இது நான் வந்து இது வந்து சொல்ல போனால் திருமாவளவன் அவருடைய வாரத்தில் சொல்ல போனால் இது வந்து தோழமை சுட்டுதல் தான் இது ஒன்று ஒரு அவங்க மேலே உள்ள ஒரு எதிரான ஒரு விஷயமாகவோ ஒரு அப்படி நான் சொல்லலை ஒரு இல்லை இன்னொன்று முக்கியமாக பெரியார் பேரை பயன்படுத்தி அது எல்லாமே வருது ஆனால் பெரியார் இப்படி இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ அவர் மேலே கூட சொல்லுவாங்க வந்து இஸ்லாம் மதத்தில் வந்து மதம் அது ஜாதி இல்லை அதனால் கூட மாறலாம்னு சொன்னார்னா கூட சில பேர்லாம் பதிவு போட்டுருக்காங்க அதே பெரியார் பின்னாளில் இஸ்லாம் மதத்தை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறதும் படித்து பாருங்கள் எதுக்காகனா ஒருத்தர் வந்து அடுத்தடுத்து சொல்லக்கூடிய கருத்து இறுதியாக சொல்ல கருத்து தான் உண்மையான கருத்து பல வித ஆராய்ச்சிக்கு அப்புறம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும் தவிர பெரியார் வந்து எந்த ஒரு இடத்துக்கும் போயிட்டு அந்த மதத்தை வந்து உயர்ந்தது அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் அவர் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இந்து மதத்தை இது பண்ணலை அதனால தான் இன்னைய வரைக்கும் இந்து மதத்தின் மேல் பற்றுள்ளவர்கள் கூட தன்னுடைய வீட்டில் பெரியார் படத்தை மிக மரியாதையோடு வைத்திருக்கிறார்கள் அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து பெரியாரும் இப்படி தான் இருந்தார்னு சொல்லிட்டு நீங்கள் பெரியாரையும் கொச்சப்படுத்துறீங்க அப்படி கிடையாது பெரியார் இப்படி இல்லை நீ பெரியார் மாதிரி இன்னொருத்தர் வர்றது மிக கடினம் அந்த மாதிரி ஒரு சுயநலம் இல்லாமல் முழுக்க வந்து மக்களுக்காகன்னு வர்றது வந்து அதுக்காக நான் வந்து அப்படி தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லலை குறைஞ்சபட்சம் சில விஷயங்களாவது அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதிர்க்கிறதுக்கான காரணம் முக்கியமாக திருமாவளவன் அவர்களை எதிர்க்கிறதுக்கான காரணம் இது பெண்களுக்கு எதிரானதாக பெண்களை கொச்சைப்படுத்துவதாக இழிவுபடுத்துவதாக இருக்கிறது என்பது அந்த நோக்கம் நல்ல நோக்கம் அவருடைய நோக்கத்தை குறை சொல்வதற்கே இல்லை மிகச்சிற நல்ல ஒரு நோக்கம் சமுதாய அக்கறை கொண்ட ஒரு நோக்கம் அதே நேரத்தில் இவர் வெளியில் வந்து இது மாதிரி போராடுறதுக்கு அதே நேரத்தில் அதையும் செய்யட்டும் தன்னுடைய கட்சிக்காரர்களையும் அவர் எஜுகேட் பண்ண வேண்டிய கற்பிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் விடுதலை சிறுத்தைகள் பெயரில் இயங்கக்கூடிய முகநூலில் இயங்கக்கூடிய பல பேர் அந்த திருமாவளவனுடைய அந்த போராட்டத்தை விமர்சிக்கக்கூடியவர்களை சில பேர் நாகரிகமாகவும் விமர்சிக்கிறாங்க சில பேர் அநாகரிகமும் விமர்சிக்கிறாங்க அதுவும் அந்த அநாகரிகமான விமர்சனமும் கண்டிக்கத்தக்கது ஆனால் இந்த திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த சிலர் அல்லது பலர் நான் பல பேருடைய அந்த இது பார்த்துருக்குறேன் முகநூலில் மிக கொச்சையாக தங்களுடைய போராட்டத்தை தலைவரை விமர்சிப்பவர்களை மிக கொச்சையாக ஒரு அருவறுப்பாக ஆபாசமாக எழுதுகிறார்கள் பொது வெளியிலேயே அப்படின்னு இப்போ இதுவும் வந்து மனித ஸ்மிருதியுடைய மிச்ச எச்சங்கள் தான் ஏன்னா அதை நம்ம அதை முழுக்க உடனே மாற்ற முடியாது ஏன்னா இப்படிப்பட்ட சூழலே ஆண்டாண்டு காலமாக வளர்ந்துட்டோம் ஆனால் நமக்கு ஒரு தவறுன்னு சொல்லி ஒரு பொது வெளிக்கு வந்து மனுஸ்மிருதி எடுக்கிற அதே நேரத்தில் தான் சார்ந்த கட்சியினரையும் அதுக்கான ஒரு எஜுகேட் பண்ணணும் அவங்கள வந்து ஒரு கற்பித்து சரியான வழி கொண்டு வரணும் அதில் வந்து ஆனால் எந்த ஒரு தலைவருமே வந்து ஒரு வீடியோவில் போட்டு நீங்கள் ஆபாசமாக எழுதுங்க தொடர்களா நீங்கள் கேவலமாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை எல்லாருமே வந்து ஆபாசமாக எழுதாதீங்க நாகரிகம் எழுதுங்க தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி திருமாவளவன் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா பல தலைவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இவரும் சொல்லியிருப்பார் சொல்லாமே இருப்பார் அது மாதிரி விஷயம் ஆனால் அப்படி மீறுகிறவர்கள் மீது என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது தான் இருக்குது சில பேர் இதுலேயும் சில குதர்க்கமானது பார்ப்பாங்க அப்போ வந்து மற்ற கட்சிக்காரங்க கேவலமாக பேசுகிறதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன் இன்றைக்கு தேர்தல் அரசியல் போட்டியிடக்கூடிய கட்சிகளில் சிபிஐ சிபிஎம் ரெண்டு கட்சிகளை தவிர மற்ற கட்சிகளில் உள்ள பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க இல்லை சில பேர் கூட வச்சுக்கலாம் மொட்டு ஒத்தும கணக்கு பார்த்தா கம்மியாக கூட இருக்கலாம் ஆனால் மற்ற அனைத்து கட்சிகளும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த மனுஸ்மிருதி போராட்டம் அப்படிங்கிறனால விடுதலை சிறுத்தைகளை குறிப்பிடறேன் அதுக்காக மற்றவங்களாம் ரொம்ப உயர்ந்தவங்களும் நான் சொல்லவில்ல இதை செய்யணும் அதே போல் இப்போ இந்த சிதம்பரத்தில் வந்து நேற்று நடந்த ஒரு சம்பவம் ஜெயக்குமார்னு ஒரு 20 வயது மாணவன் விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு 9வது வகுப்பு படிக்கிற ஒரு பெண்ணை பலாத்காரப்படுத்தி வீடியோ எடுத்துனா அதை பற்றி மறுபடியும் போய் அதை பொண்ணை வீட்டில் அவங்க வீட்டில்
யாரும் இல்லாதப்ப போய் பலாத்காரப்படுத்துறதுக்காக இது பண்ணிட்டு போகிறான். அந்த பெண்ணு வழி இல்லாமல் அவனை வீட்டுக்குள்ளே அனுமதிக்குது. அப்போ திடீர்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்தவனை பார்த்தா வீட்டுக்குள்ளே இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போலீஸில் விசாரி இவனுடைய செல்ஃபோனை பார்க்குறப்ப வேற பல பெண்களுடைய ஆபாசமான புகைப்படங்கள் இருக்குது. இவனுடைய வேலையாக அதை வச்சுருக்கிறான். அவனை காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கிறப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்த சிலர் வந்து அவனுக்கு ஆதரவாக பேசுனாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்குது. இந்த ஒரு செய்தி வச்சுக்கிட்டு இல்லை, இப்படி ஏற்கனவே சில செய்திகளும் பல செய்திகளும் வந்திருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், அக்கா நாங்கள் உடனே வந்து தான் செய்து தவறுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. மற்ற கட்சிக்காரன் செய்யலையா அப்படின்னு எல்லா கட்சிக்கும் நம்ம கிட்டத்தட்ட அதான் நான் ஏற்கனவே வந்து எப்படி ஆபாசமாக பேசாத ரெண்டு கட்சிகள் சொன்னோமோ அது மாதிரி தவறானவர்களுக்கான ஒரு சாதகமாக போகாத கட்சி அப்படின்னா சிபிஎம் சிபிஎம் தான். மற்ற எல்லா கட்சியிலுமே அப்படியான விஷயங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் சொல்லவிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் சரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா திருமாவளவனுடைய அந்த போராட்டம் இன்னும் பெரிய வீச்சு அடையும். இந்த இதுவரையும் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான ஒரு தலைவர், இந்த ஒடுக்கப்படுறான தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. இந்த தன்னுடைய இந்த கட்சியினுடைய சில குறைகளை சரி பண்ணிவிட்டு இதே வீச்சான அந்த போராட்டத்தை அவர் தொடர்ந்தால் நிச்சயம் தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒரு வல்லமை உள்ள ஒரு தலைவர், பேச்சாற்றல், அறிவாற்றல், அந்த தொண்டர்களை ஒன்று திரட்டுதல் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒரு தலைவராக அவர் மலர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இப்படி நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் சொல்கிறேன் மூன்றாவது அறியா இது வந்து தோழமை சுட்டுதல் தான். நன்றி, வணக்கம்.